ஹாய், வணக்கம். நானும் உதரன்றா விது உங்களோட ஜோடியஸ் சேனல். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, லார்ட் சிவா வரையறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு இந்த மேல இதில் வந்து 2 சென்டிமீட்ரு, சி 1 சென்டிமீட்டர், கீ சைடில் 1 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்ரு, இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி போட்டுக்கோங்க கோடு. போட்டு ஸ்கேல் எடுத்து 9.5 சென்டிமீட்டருக்கு 9.5 சென்டிமீட்டர் வந்து தள்ளி அதோட 8, இது 1.5. செஞ்சாச்சு. இப்போ 9.5ல இருந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க, பொறையிற மாதிரி. பென்சில்லையே இந்த மாதிரி பென்சில்லையே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ள கருப்பு கலர் அடிச்சுக்கலாம். கருப்பு கலர் எடுத்து நீங்கள் உங்ககிட்ட ஆயில் பேஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சுக்கோங்க. இந்த இது ஃபுல்லாக நம்ம கருப்பு கலர் அடிக்கணும். இந்த வரைஞ்சோமில்ல, இதுக்குள்ளே ஃபுல்லாக கலர் கருப்பு கலர் அடிச்சுக்கணும். வெளியே போகாத மாதிரி அடிச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பு கலர் அடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் பேக் இருக்குன்னா அதை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கையை உள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண போனால் பிளெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி இது ஃபுல்லாக பண்ணால் ஃபுல்லாக பிளெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு அப்புறம் பென்சில் வச்சு இதில் மக்கையில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அதில் வந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் தள்ளி 2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க.
கோணம் பிடிச்சு நேராக பிடிக்கலாம். கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த உடுக்க தான் வரைபடம். உங்களுக்கு வரைஞ்சுக்கோங்க. கூட கையில் இருக்க மாதிரி வரைஞ்சிடும். இப்போ நம்ம திருச்சூலம் வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே போட்டிருக்கா சகபால துணி, சிவன் வச்சுருப்பார். இந்த திருச்சூலத்துக்கு பெண்ணா கலர் அடிக்கணும்னா கருப்பு கலர் தான் அடிக்கணும். திருச்சூலம் கருப்பு கலர் தான் இருக்கும். வேறு கருப்பு கலர் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து உடுக்கை கலர் அடிக்க போகிறோம். உடுக்கைக்கு என்ன கலர்? ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர்லாம் அடிக்க போகிறோம். உடுக்கைக்கு ப்ரௌன் கலர் அடிக்க போகிறோம்.
திருசூல அது கலர் அடிச்சு வச்சு இப்போ பக்கத்துலேயே சிவன் வரைய போகிறான். ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் தள்ளி இங்கே போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் வரைகிற மாதிரி வரைங்க. மேலே இருக்கிறது மொன்னையாக இருக்கணும், கீழே இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கணும். மொன்னை அடித்து அழிச்சிட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். மாதிரி ஷார்ப்பாக பண்ணிக்காங்க. சிவன் கலத்தில் ஒரு பாம்பு இருக்கும்ல, அது வரைஞ்சிக்கலாம். சிவனை வரைஞ்சிக்கலாம். இப்போ சிவன் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ சிவனுக்கு கலர் மட்டும் அடிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் போட்டுக்கணும். இதுதான் ஒரு கையு. சிவனுக்கு கை எல்லாம் வரைஞ்சாச்சு. அப்புறம் கலர் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லோ அடிக்கணும். நான் உங்களுக்கு அடித்த காமிச்சிட்றேன். அடிச்சுட்டு நம்ம 3 டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ அடுத்து இந்த பாம்பு கிட்ட எல்லோ. அந்த கைக்கிட்டையும் எல்லோ கலர் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு சிவன் ஃபுல்லாக சிவனுக்கும் இந்த பாம்புக்கும் கருப்பு கலர் அடிச்சுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் மற்ற வெள்ளையாக இருக்க எல்லா இடத்துலையும் சிவப்பு கலர் அடிச்சிடலாம்.
கடைசியா நம்ம இப்படிதான் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். அந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.